1970களில், அதாவது கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னதாக நம்ம சிங்கார சென்னை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சிகப்பு கலர்ல சென்னை மாநகர பேருந்து ஓடுறத எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? 1960களிலையும் 70களிலையும் பிறந்தவங்க மட்டுமே இதை பார்த்துருக்க முடியும். எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம சிகப்பு கலர் டவுன் பஸ்ஸே ஒரு தனி அழகுதாங்க. நம்ம சென்னை மாநகர போக்குவரத்து காவலர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? டவுசர் போட்டுக்கிட்டு கம்பீரமா ஷூ போட்டு தலையில தொப்பி பார்த்தீங்களா? இதுதான் அந்த காலத்து போக்குவரத்து காவலர்களோட யூனிஃபார்ம். பெரும்பாலும் ரோடுகளில் பைக் ஓடுறதே பார்க்க முடியாது, ஸ்கூட்டர் பார்க்கலாம், சைக்கிள் பார்க்கலாம். இதுதான் பாருங்க 37 நம்பர் பஸ்ஸுங்க, நம்ம வடபழனி பஸ்ஸு. வடபழனி டு வள்ளலார் நகர் அப்பயே இருந்திருக்கு. பஸ்ஸுக்கு முன்னாடி விளம்பர போர்டுகள்லாம் கூட வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். பார்த்தீங்களா, மாட்டு வண்டியில் குப்பை எடுத்துகிட்டு வராங்க. இதுதாங்க அந்த காலத்தில் ஓனிக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, மாட்டு வண்டியில் தான் குப்பை அள்ளியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, சோடா பாட்டில்லாம் வந்து நம்ம கை வண்டியில் தள்ளு வண்டியில் எழுதிட்டு போகிறாங்க. ஆஹா, பார்க்குறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்க நகர சாலைகள் எப்படி இருந்திருக்கு. இந்த சின்ன பிள்ளைங்க இன்றைக்கி பேரம்பேத்திலாம் எடுத்திருப்பாங்கல்ல. பியூட்டி பார்லர் இது எங்கே இருக்குன்னு தெரியல. பியூட்டி பார்லரோட போர்டு நம்ம கடற்கரை சாலைங்க பாருங்களேன். அன்னைக்கே இந்த நேப்பியர் பிரிட்ஜ் இருந்திருக்கு. ஓ, வார் மெமோரியல் ஹால். ஓ, போர் நினைச்சுன்னு இல்லையா? ஓ சூப்பர், இது பாரிஸ் கார்னருங்க. ஆஹா, பாரிஸ் கார்னர் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அப்பயே நல்ல கட்டடங்கள்லாம் இருந்திருக்கு. ரோட்டில் வாழ்க்கை நடத்துகிற மக்கள் அப்பயும் இருந்திருக்கிறாங்க. இது மவுண்ட் ரோடு. ஆஹா, மவுண்ட் ரோடுங்க, தேவனே பாவனர் லைப்ரரி. மவுண்ட் ரோடு சிக்னல், சைக்கிள்லாம் நடு ரோட்டில் நிற்குது. இப்போலாம் சைக்கிள் நிற்க முடியுமா நடு ரோட்டில்? காவலர்கள் பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து போக்குவரத்து காவலர், இன்னொருத்தர் சட்டம் ஒழுங்கு காவலர். எல்ஐசி பில்டிங் தெரியுது பாருங்கள், மவுண்ட் ரோடோட போக்குவரத்து. ஆஹா, இது நம்ம சாந்தி தியேட்டர் மாதிரி இருக்குது, தேவி பேடேஸ் பக்கம். ஆ, சாந்தி தியேட்டரில் கரெக்டு பாபு படம் ஓடிட்டு இருந்திருக்கு. போக்குவரத்து காவலர் எப்படி நிற்கிறார் பாருங்க. இது நம்ம பீச் ரோடு மாதிரி தெரியுது. இது ஸ்பென்சருங்க பாருங்க, அந்த காலத்தில் ஸ்பென்சர் எப்படி இருந்திருக்கு. முதல் முதல் மால் இதுதான் சென்னையில். ஓ, இது நம்ம சட்டப்பேரவையாச்சே, நம்ம சட்டப்பேரவை. சூப்பராக இருந்திருக்கு. இது நம்ம சாந்தோம் சர்ச்சு. மாஸ் முடிந்து எல்லாரும் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அடுத்து இது பீச் ரோடு, கடற்கரை சாலை, அண்ணா சமாதி. அண்ணா இறந்து அப்போ தான் புதிதாக சமாதி கட்டியிருக்கிறாங்க. அண்ணா 1969 இருந்தார்னு நினைக்கிறேன். அண்ணா சமாதியின் தோற்றம் மக்கள்லாம் பார்வையிடுறாங்க. எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. அண்ணா சமாதியில், ஓ அண்ணா சமாதியில் போட்ட பூ இந்த பொண்ணு எடுத்து வச்சுக்கிச்சு. ஓ, பொண்ணு இல்லை, அது வந்து இப்போ வந்து பெரிய பாட்டியாக இருப்பாங்க அவங்க. இது என்ன, முருகன் இன்ஜினியரிங், திருவற்றியூர். திருவற்றியூரா இது? திருவற்றியூர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பல்லவன் பேருந்தோட அழகே தனி தாங்க. திருவத்தூர் பாருங்க எவ்வளவு கிராமமாக இருந்திருக்கு, எவ்வளவு கிராமமாக இருந்திருக்கு. திருவத்தூர் இப்போ அடையாளமே தெரியாமல் மாறி இருக்குங்க. வண்ணாந்துறை, திருவற்றியூரில் வண்ணாந்துறை இருக்குது அது. இது திருவற்றியூரில் இருக்கிற ஒரு பள்ளி, பள்ளிக்கு மாணவர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ பேரம்பத்தி எடுப்பாங்க, இவங்க பேரம்பத்தி தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, ஸ்கூல், நர்சரி ஸ்கூலோட வாகனம் திருவற்றியூர், சென்னை 19, மெட்ராஸ் 19. அந்த காலத்து வீடியோ பார்க்குறதுலே ஒரு தனி ஒரு உற்சாகம் கிடைக்குதுங்க, நல்லாயிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்ததை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லோரும் பார்க்கட்டும் சென்னையே. ஓ, என்ஃபீல்டு இந்தியா, என்ஃபீல்டுங்க புல்லட் கம்பெனி, திருவற்றியூரில் தான் இருக்குது. அருமை. ஓஹோ, அடையாளமே தெரியலைங்க இப்போ இருக்கிற என்ஃபீல்டுக்கும். இது பழைய என்ஃபீல்டோட அந்த ஃபேக்ட்ரியோட அமைப்பு. என்ஃபீல்டு இந்தியா லிமிடெட் அக்ரோ இன்ஜினியரிங், அக்ரோ இன்ஜின் டிவிஷன். ஸோ இது அக்ரோ இன்ஜின் தான், அந்த விவசாயிக்கு தகுந்த மோட்டார் வாகனங்கள்லாம் தயாரிக்கிறது. திருவற்றியூர் கடற்கரை. ஓகே, மக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.